ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோகேஷ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறானா, எங்க அம்மா வந்து வீட்லயே நெய் செய்யறாங்க பாருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏடுல இருந்து வெண்ணெய் எப்படி எடுக்கிறது, வெண்ணெயிலிருந்து நெய் எப்படி காய்ச்சறதுன்னு காமிக்கிறேன். நான் வந்து தினமும் 1 லிட்டர் பசும்பால் வாங்குவேன். அதை காய்ச்சி அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஏடை வந்து இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிகிட்டே வருவேன். அதோட 1 ஸ்பூன் வந்து நான் தயிர் உரமோர் ஊற்றி புளிக்க வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி இந்த ஏடோட கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். 10 நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணுறோம்னா இடையில 1-2 தடவை 1 ஸ்பூன் நம்ம தயிர் ஊற்றிக்கிட்டே வரணும், இல்லைனா பால் ஒரு மாதிரி கெட்ட வாடை அடிக்கும். இந்த மாதிரி நம்ம எப்படி உரமோருக்கு யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஊற்றி வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். ஏடு வந்து வீணாக போகாது, புளித்த தயிர் வாடை தான் அடிக்கும். நான் அதே மாதிரி என்றைக்கு எண்ணெய் காய்ச்ச போகிறோமோ அன்றைக்கி காலையிலையும் இந்த மாதிரி கலந்து வச்சுருவேன். இப்போது இந்த மாதிரி பாலை காய்ச்சி நல்லா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா அடர்த்தியான ஏடு கிடைக்கும் நம்மளுக்கு. வெளியில் வச்சா கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக தான் இருக்கும், ஃப்ரிட்ஜில் இருந்தனா அடர்த்தியாக இருக்கும். இந்த ஏடு எடுத்து இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸில் போட்டு நம்ம கலந்து மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், 4 மணி நேரம் ஆயிடுச்சு. அப்போ நல்லா பொங்கி வந்திருக்கு, நல்லா தயிர் புளித்தா நம்மளுக்கு எப்படி வருமோ அந்த மாதிரி வந்திருக்கு, நல்லா க்ரீமியாக இருக்கும். நம்ம இதை அடியிலேருந்து மேலே வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. மேலே வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறப்ப பால் காய்ச்சி ஏடு வந்து அடர்த்தியாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பசும்பாலில் தான் இந்த மாதிரி கிடைக்கும். பேக்கெட் பாலில் ஏடு வந்து ஒரு மாதிரி பேப்பர் மாதிரி இருக்கும். இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஒரு ஓட்டு ஓட்டி கொண்டு வந்துடலாம். இதோட தண்ணி எதுவுமே முதல்ல ஊற்றக்கூடாது, மிக்ஸி ஜாரில் போட்டு அப்படியே அரைக்கணும். பாருங்க, இப்போ மிக்ஸி சுற்றி நல்லா ஒட்டியிருக்கு. இதோட 1.5 டம்ளர் நான் டிஃபன் பாக்ஸை கழுவி அப்படியே ஊற்றிருக்கேன். இதோட இப்போ மூடி திருப்பி அரைக்கிறேன். அப்போ க்ரீமியாக ஒட்டியிருந்த மொத்த வெண்ணையும் அப்படியே ஒன்றா கலந்து வரும். இப்போது மிக்ஸி ஜார் ஓரமாக ஒட்டியிருக்கோம், மூடியிலையும் ஒட்டியிருக்கோம். மொத்தத்தையும் வழித்து எடுத்து ஒரு பவுலில் மாற்றிடலாம். கண்டிப்பாக 2 பவுல் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நம்ம நல்லா தண்ணி ஊற்றி அலச வசதியாக இருக்கும். நம்ம அந்த மோர்லேருந்து எடுத்ததை தனியாக மாற்றணும் ஒரு பவுலுக்கு. 2-3 வாட்டியாச்சு அலசணும். நல்ல தண்ணி ஊற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் அலசணும். உப்பு தண்ணியில் அலசினா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது, சீக்கிரமாக கெட்டு போயிடும் வெண்ணெய் நம்ம ஸ்டோர் பண்ணோம்னா. இப்போது மொத்த வெண்ணையும் மாற்றியாச்சு. இந்த மோரை வந்து நம்ம ஏதாவது செடி வச்சுருக்கவங்களுக்கு நீர் மோர் கரைசலாக கொடுத்துடலாம். இந்த மாதிரி 1-3 வாட்டி தண்ணியில் அலசலாங்க. அதுக்கப்புறம் ஐஸ் வாட்டரில் ஊற்றி லாஸ்ட்டாக 1 தடவை அலசணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெண்ணெய் வந்து நல்லா டெக்சரே நல்லாயிருக்கும் ஐஸ் வாட்டரில் அலசுகிறப்ப தான். அதே மாதிரி பால் ஏடு வந்து வெயில் காலத்தில் இந்த அளவுக்கு ஏடு வந்து திக்காக கிடைக்காதுங்க. மற்ற காலங்கள் மழைக்காலம் குளிர்காலத்தில் நல்லா கிடைக்கும், வெயில் காலத்தில் கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக தான் கிடைக்கும் ஏடு. நல்லா அலசி எடுத்தாச்சு. இப்போ வந்து லாஸ்ட்டாக நம்ம ஐஸ் வாட்டரில் ஊற்றுவோம். இது ஒரு தண்ணியில் அலசுகிறப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுங்க, தண்ணி கலர் வந்து கம்மியாகிட்டே வரும், அந்த பியூர் தண்ணி கலர் கிடைக்கும். இப்போ லாஸ்ட்டாக இந்த ஐஸ் வாட்டரில் ஊற்றலாம். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு ஓரளவுக்கு தெளிஞ்ச மாதிரி இருக்கும். இப்பயும் மிச்சம் மீதி ஏதாவது தண்ணி இருந்தால் நம்ம வெண்ணெய் உருக்கிறப்ப அது எவாப்ரேட் ஆகிடுங்க, நல்லா வத்திடும். இது மொத்தத்தையும் ஒரு பவுலில் மாற்றிடலாம். அதே மாதிரி நான் இன்றைக்கி இந்த வெண்ணெய் எடுக்கிறேன்னா முன்னாடியே ஏற்கனவே வெண்ணெய் எடுத்து வச்சுருந்தேன்னா ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து காய்ச்சிடுவேன். 2 டைம் சேர்க்குற வெண்ணெய் ஒன்றா ஊற்றி காய்ச்சுவேன். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க வரும் வெண்ணெய் நம்ம எவ்வளோ 150 கிராம் ஆச்சு குறைஞ்சது போடணும், அப்போ தான் நெய் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க வெண்ணையும் ஒன்றா சேர்த்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது 2 வெண்ணையும் ஒரு அடிகனமான பாத்திரத்தில் போட்டு நம்ம வந்து காய்ச்சிடலாம். வெண்ணையாக வேணும்னா நீங்கள் டப்பாவில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரெட்டுக்கெல்லாம் நம்ம ப்ரெட் டோஸ்ட் அந்த மாதிரி பண்ணுறப்பெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். சாண்ட்விட்ஜு எல்லாத்துக்கும் வெண்ணெய் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நான் வந்து இது பலகாரம் செய்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் நிறைய வெண்ணெய் சேரட்டும்னு வெயிட் பண்ணேன். நம்ம வெண்ணெய் போட்டோம்னா பால் மாதிரி நல்லா பொங்கி வரும். அதுக்கு அடுத்தது தான் அந்த வெண்ணெய் வந்து நல்லா உருகி கொடுத்து
நம்மளுக்கு நெய்யாக மாறி கிடைக்கும். அடியில் அந்த வெள்ளை வெள்ளை திப்பி கப்பிலாம் நிற்குங்க. அதை லாஸ்ட்டாக கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை சாப்பிட்றதுக்கும் நல்லா தான் இருக்கும். இதை பாருங்கள், நல்லா உருண்டு தரண்டு நெய்யாக மாறிட்டுருக்கு. வெண்ணெய் ஸ்டேஜ்லேருந்து நெய் ஸ்டேஜுக்கு மாறிட்டுருக்கு. இப்போது ஒரு ஓரம் கார்னர்லாம் அந்த நெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள், உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும். ஆனால் இன்னும் தெரியணும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தெரிஞ்சால் தான் நம்ம முருங்கைக்கீரை போடுறப்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம இந்த மாதிரி வீட்டிலேயே ஹெல்த்தியாக வெண்ணெய் நெய் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டால் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வெந்தயமும் போட்டுக்கலாம், வெந்தயம் முருங்கைக்கீரையும் போடலாம், இல்லை முருங்கைக்கீரை மட்டும் கூட போடலாம். வெந்தயம் வந்து நம்ம நெய் தோசை முறுக்கு ஓட்டை வடை அந்த மாதிரி காரமான பலகாரம் செய்கிறப்ப அந்த நெய்யை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் விளக்கேற்றுறோம்னா திடீர்னு வெந்தயம் போட்டதை விளக்கில் யூஸ் பண்ண முடியாது. அதனால் நான் முருங்கைக்கீரை மட்டும் போட்டு யூஸ் பண்ணுறேன். நான் ரெண்டு டப்பா வச்சுருப்பேன் நெய் டப்பா, வெந்தயம் போட்டது முருங்கைக்கீரையும் வெந்தயமும் போட்டதுன்ட்டு தனித்தனியாக வச்சுருப்பேன். முருங்கைக்கீரை போட்டோம்னா சத்தமும் வாசனையும் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்கும் நம்மளுக்கு. நம்ம வாசனையாக இருக்கு, நெய் உருக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அதான் நல்லா வாசனையாக வருது. இப்போ ஆற விட்டாச்சு, இப்போ ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டிக்கலாம். நம்ம நெய்யை தனியாக அடியில் நிற்கும், பார்க்குறப்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அளந்து எடுத்திங்கன்னா கண்டிப்பாக 150 கிராம் இருக்கும் நெய். 10 நாளைக்கு ஒரு தடவை, ஆனால் 2 தடவை சேர்த்து வச்சுருந்து எடுத்தேன். நல்லா வடிகட்டிட்டு அந்த முருங்கைக்கீரை போட்டதும் அந்த அடியில் இருக்க அந்த ஒயிட்டும் அப்படியே தேங்கி நிற்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா தெளிவான நெய் கிடச்சிருச்சு. பார்க்குறப்ப ப்யூர் நல்லெண்ணெய் மாதிரி இருக்கும். ஒரு நாள் கழித்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். லாஸ்ட்டாக இந்த முருங்கைக்கீரையும் இந்த அடியும் வந்து இதோட கேழ்வரகு மாவு போட்டு நம்ம பாட்டியெல்லாம் ஒரு உருண்டை பிடிச்சி கொடுத்துருந்துருப்பாங்க. கேழ்வரகு மாவும் வெல்லம் இல்லாட்டி சர்க்கரை இல்லாட்டி நாட்டு சர்க்கரை இல்லை பனங்கருப்பட்டி ஏதாவது போட்டு கேஸில் சிம்மிலையே வச்சு நல்லா கிளறி விட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி ஆளுக்கு ஒரு உருண்டையாக கொடுப்பாங்க. நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பசங்க விளையாட போயிருக்கிறதுனால நான் அப்புறமா செஞ்சு கொடுக்க போகிறேன், அப்படியே எடுத்து வச்சுருவேன். இப்போ பாருங்கள், ஒரு நாள் கழித்து நம்மளுக்கு சூப்பரான கடையில் கிடைக்கிற மாதிரி நெய் கிடச்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லோகாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.